வணக்கம் உண்மை டிவி நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புத்தர் வந்து போதி மரத்தடியில் தவம் இருந்தார் அப்படின்னு வந்து நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். தவம் இருந்து அவருக்கு வந்து ஞானம் கிடச்சி அப்படின்னு. ஆனால் அவர் வந்து எவ்வளோ காலங்கள் இருந்தார் அப்படின்னு வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்து அதில் தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன அப்படின்னா, அவர் வந்து பல ஆண்டுகள் இருந்திருக்காரு, தவம் இருந்து தான் ஞானம் கிடச்சிருக்கு. சும்மா கொஞ்சம் மாதங்களோ இல்லை சில ஆண்டுகளோ இல்லை, ரொம்ப ரொம்ப வருஷங்கள் தொடர்ச்சியாக அவர் வந்து தவம் இருந்து தான் ஞானம் கிடச்சிருக்கு. அப்போ வந்து அப்போ அவர் தவம் இருந்து அவருக்கு ஞானம் கிடைக்கையில் அவருடைய உடல்நிலை எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அவர் உடல் உள்ள எலும்புகள் எல்லாமே வெளியில் தெரிஞ்சிச்சான். எலும்பும் தோலுமா உள்ள உடம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சதைகள் எல்லாமே குறையப்பட்டு எலும்பும் தோலும் அப்படியே வெளியில் அவர் உள்ள எலும்புகள்லாம் அப்படியே வெளியில் தெரிஞ்சிச்சான். அந்த அளவுக்கு அவர் வந்து தன் உடலை வருத்தி தவம் இருந்திருக்காரு. இதை எதுக்கு வந்து இப்போ நம்ம அந்த கதையை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு செயலை செய்கிறான், ஒரு இலக்கை நோக்கி அதை அடையிறதுக்காக ஒரு செயலை செய்கிறான் அப்படின்னா, அதில் வந்து ஒரு முழு ஈடுபாட்டோடு செஞ்சாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து வெற்றி வந்து கிடைக்கும், அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. அதை மாதிரி ஒரு ஒரு மனிதனுக்கும் தன்னுடைய இலக்கை நோக்கி போகிறவையில் இது வந்து ஒரு தவம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வாழ்க்கை, மனித வாழ்க்கை. உதாரணத்துக்கு வந்து மாணவர்கள் வந்து ஒரு பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு அது வந்து அவங்களுக்கு வந்து தவம் இருக்கக்கூடிய ஒரு காலம் தானே, அதில் எந்த வித மாற்றுக்கருத்துமே இல்லை. அதில் வந்து அவங்க வந்து முழு மனதோடு நல்ல ஈடுபாட்டோடு தவம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் நல்ல ஞானம் நல்ல சிறந்த வாழ்க்கை கட்டாயம் கிடைக்கும். அதை மாதிரி ஒரு ஒரு மனிதர்களுமே அவங்களுடைய இலக்கை நோக்கி சிறப்பாக முழுமான ஈடுபாட்டோடு செய்யணும், அப்போ தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படும். இந்த கதை வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இதை மாதிரி ஒரு அடுத்த கதையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.